ஓகே சார் எஸ் திறமையா பிச்சு போட்ட பண்ணு பட்டர் சீஸ் கீஸ் வெங்காயம் இங்க எல்லாம் கிழங்கு எல்லாம் இருக்குது. ஆனா என்ன டிஷ் பேர் சொல்லுங்க? அதான் இது பாம்பே யஷ்வந்த் நம்ம இதுக்கு முன்னாடி டெல்லியில் மீட் பண்ணியிருக்கோம். அப்படியா? ஆமாம். அப்போது உங்களுக்கு தாடி மீசெல்லாம் இருந்துச்சு, இப்போ இல்லை. அவன் நினைக்கிறேன் எனக்கு நாரே தாடி மீசல. அதாவது யஷ்வந்தோட ஒரு நான் கூட இல்லைங்க, நீங்கள் ஷெஃப்னோடனே கொஞ்சம் வயிறுலாம் பெருசாக தலையில் தொப்பி போட்டு இப்பெல்லாம் ஒருவார் பார்த்தா ஒரு யங்காக வந்து மாடல் மாதிரி வந்து நிற்கிறாரு. சரி, இந்த பாம்பே பன் பட்டர் மஞ்சூரியன் அப்படின்றாங்க, எனக்கு நிஜமாவே பன் பட்டர் ஜாம தவிர வேற எதுவுமே தெரியாது. இந்த மஞ்சூரியன்லாம் இவர் எப்படி பண்ணுவாரு யோசிச்சு பாருங்க. ரொம்ப சுலபமான ரெசிபி. அது இன்னும் சுலபப்படுத்துறதுக்காக ஒரு சில வேலைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்ல, வாங்கிட்டே வந்துட்டீங்களா? ஸ்டவ் மேல கடாயி, கடாயி மேல ஸ்டவ். இதுல வச்சுட்டேன். இதுல வந்து நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எஸ்கே இம்போர்ட்னா ரைஸ் பிராண்ட் ஆயில். இட் இஸ் வெரி ஹெல்தி, ரொம்ப ஆரோக்கியமான எண்ணெய் அப்படிங்கறனால அதை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு டேபிள் ஸ்பூன் ஊத்துனீங்க? இல்ல, ஒரு டேபிள் தான் இருக்குன்றனால ஒரு டேபிள் ஸ்பூன் ஊத்திருக்கேன். எண்ணெய் ஊத்தியாச்சு. வாட் டு டு நெக்ஸ்ட்? அந்த இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு இன்கிரிடியன்ட், ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மசாலா என்ன இருக்கு? மசாலா இருக்கு. சொல்ற சொல்ற அத என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதுல வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ரெடி பண்ணிருக்கீங்க? இது இருக்கு இல்லையா? ஆமா, இருக்கு இருக்கு. பாருங்க, இது இங்க இருக்கு. அப்பப்ப நம்ம யாரோ தூக்கு போறது இல்லக்கு. வாட்ச் இருக்கு, வாட்ச் பண்ணுங்க. வாட்ச்மேன் மாதிரி இந்த எண்ணெயில வந்து சீஸ் இருக்கு. சீஸ் இருக்கு, எண்ணெயில சீஸ் இல்ல, தனியா இருக்கு. இதை எடுத்து எண்ணெயில போட போறோம். முன்னாடி சொல்லி கொடுத்தேன், மறந்துட்டாப்ல. அப்படி சொல்லுங்க. சரி, எண்ணெயில சீஸ் போட்டு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். நான் முன்னாடி எல்லாம் சீஸ்ல தான் எண்ணெய் போடுவேன். நீங்க எண்ணெயில சீஸ் போடுங்க. ஓ, அப்படி? நீங்க அவ்வளவு பெரிய செஃப். நீங்க சீஸ் ஆட் பண்ணி இருக்கோம். சீஸ் ஆட் பண்ணி அடுத்து இது கூட வந்து நல்லா இருக்கே. என் பையன் ரொம்ப ஜாலியா அப்படியே பேசி ஜாலியா அசால்ட்டா பண்ணறதலாம் அப்பலாம் விட மாட்டோம். நாங்க வந்து டாஸ்க்குக்காக தான் இந்த ஷோவை வச்சிருக்கோம், சத்தியமா சமைக்கிறதுக்காக கிடையாது. அதனால நீங்க சமையல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பசர் அனுப்பு. அந்த பசர் வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு வாய்ஸா மாத்தணும். ஒவ்வொரு வாய்ஸ் எல்லாம் கிடையாது. நான் வாய்ஸ்லயே போயிடறேன்ஜனா, எனக்கு அதுதான் வரும். அது ஆல்மோஸ்ட் அப்படிதான் வச்சுக்கோங்களேன். அந்த பசர் அமிச்ச உடனே, சீ, அழுத்தின உடனே நீங்க என்ன பண்றீங்க? இப்போ ஒரு யங்ஸ்டர் மாதிரி பேசுங்க. நான் யங்ஸ்டர் மாதிரி பேசுங்க, வயசானவர் மாதிரி பேசுனா வயசானவர் மாதிரி பேசுவீங்க. அதனால என்ன கேரக்டர் சொல்றோமோ அந்த மாதிரி பேசணும். நான் தெளிவா பேசணும் ஃபர்ஸ்ட். இவ்வளவு சொல்றியே, நீ என்ன சொன்ன உனக்கே சொல்லு. எங்க நான் ஏற்கனவே அந்த கேரக்டர் சொல்லிட்டா நீ உஷார் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு நான் அதை சொல்லாம இருக்கேன். நான் கரெக்டா சொல்லிடுறேன். ஒரு குழந்தை மாதிரி பேசணும்னா குழந்தை மாதிரி. ஓகே, ரெடி 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 அஞ்சனா, ரெடி. நான் ரெடி. ஓகே, ரெடி போலாம். பஸ்ஸர் அம்த்துனா நான் சொல்றேன் என்ன மாதிரி பேசணும். கையில போலாம். முதல்ல வந்து ஒரு குழந்தை சமைத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசுங்க. வெயிட் பண்ணிருந்தே இவ்வளவு நேரமா குழந்தைன்னு தப்பு ஆண்டின்ற இது. சரி பேசு. நல்லா பண்ணுங்க, பண்ணி ஊத்து, அது ஒன்று செய்யுங்க. என்ன செய்யணும்? சமையல் செய்யுங்க. அப்படியா? ஆமா, சமைச்சு கொடுத்தா வீட்டுல நீங்க செய்ய சமையல் செய்வீங்களா? உங்க வீட்டுக்காரர் சமையல் செய்வாரா? வீட்டுக்காரர் நல்லா செய்வாரு. நான் சும்மா உங்க வீட்டுக்காரர் ஓட்டக்காரா? இல்ல, வீட்டுக்கு கார் ஓட்டக்காரான்னு கேட்டேன். நீ குழந்தைங்கிறதுக்கா என்ன? குழந்தை எல்லாம் நாங்க எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணுவோம்? இது கரண்டிய பின்னாடி இப்படி சுட வச்சு குணமா வர சொல்றாங்க உனக்கு. இன்டிசென்ட் ஃபெலோஸ். ஓகே, சரி, மிக்ஸ் பண்ணியாச்சு. சரி, நீ பண்ணு. ஸ்டவ் மேல கடாய், கடாய் மேல ஸ்டவ், ஸ்டவ் மேல கடாய். நல்லா இருக்கும். நாங்க ஆந்திரால இந்த சமையல் செய்யும் போதும் எல்லாரும் பாம்பேல போய் சாப்பிடுவாங்க.
நீங்க செஞ்சா அவங்க பாம்பேல போய் சாப்பிடுவாங்க, அவ்வளவு தூரம் ஓடிடுவாங்க. செஞ்சு நாங்க டன் சோலை போட்டு அனுப்புவோம் லூஸ் மாதிரி நல்லா இருக்கும். அப்படியே கிண்டி 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 கிட்ட போய் சாப்பிடலாம். ரைட்டு, சரி ரைட்டு எடுக்க கூடாது. சைட்டு சைட்டு எடுத்தாதான் கிண்டி வரும். 4 மணிக்கு ஏதாவது முடியல இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு. சரி ஒரு ரீகேப் சொல்லிடுங்க, என்னென்ன போட்டிருக்கீங்கன்னு. அப்படியே அதுக்கு முன்னாடி ஸ்டவ் வச்சேன், ஸ்டவ் மேலே கடாய் வச்சேன், கடாய் மேலே எண்ணெய் வச்சேன், எண்ணெய் மேலே வந்து கை வச்சேன் சுட்டுருச்சோம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டதும் போட்டிங்க, மசாலா போட்டதும் இந்த சீஸை போட்டதும் ரெடி ஆயிடுச்சா? ரெடி, நானும் ரெடி தான் ஆயிடுச்சு. நான் ரெடி இல்லையா, அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆந்திராலும் வேற லெவலு. ஓகே, ஒரு அழகான தமிழ், அழகான அழகா பேசுற ஒரு பிராமின் லேடி. காத்தால எழுந்து நீங்க வந்து நிறைய சூரிய நமஸ்காரம் செய்யறப்போ இது நீங்க லைட்டா கொஞ்சம் செஞ்சுட்டே எழுதலாம். அதை காலையில குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், உங்க வீட்டுக்காருக்கு கொடுக்கலாம். ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு மல்லாந்து படுத்துப்பாங்க. ஆமா, அதுக்கப்புறம் எழுந்துக்கவே மாட்டாங்க. அவ எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப நாழிகை ஆகும். அந்த டைம்ல நீங்க வெளியில போயிட்டு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு சூப்பரா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். அதாவது வந்து பஸ்ரா எழுத்தியாச்சு, முதல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடித்த ஒரு பெட்ரோல் குடித்த அவர் மாதிரி பேசுறீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணால், லைட்டாக கடாயெல்லாம் வச்சுட்டு வீட்டில் வந்து எண்ணெய் இருந்ததுன்னா எண்ணெய் ஊற்றுங்க. லைட்டாக இதெல்லாம் பன்னெலாம் போடுங்க. வெங்காயம்லாம் இருந்ததுன்னா வெங்காயம் போடுங்க. அப்படி இல்லைன்னா எதாவது இருந்தால் எது இருக்கோ அதை போடுங்க. எது இருக்கோ போடுங்க. தண்ணி கலந்துங்க கொஞ்சம் லைட்டாக. என்ன ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிடும் போது காரமாக மிக்சிங் ரொம்ப முக்கியம். அடுத்து அடுத்த ரவுண்ட் போயிட்டாப்ல. அடுத்த ரவுண்ட் போயிட்டார். நல்லாயிருக்கும் ரொம்ப, நல்லாயிருக்கும். இந்த பக்கம் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எந்த பக்கம்? இந்த பக்கம். ஏய், ஒரு சைக்கிள் கேப்பில் இந்த சைட் திரும்பினோடனே என்னெல்லாம் பேசுகிற பற்றி. நீங்கள் சீஸ் போட்டீங்கன்னு வச்சிங்களேன், பீஸ் பீஸாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்படி இருக்கும். அது அப்படியே சாப்பிடும்போது அப்படியே வலிக்கிட்டு உள்ளே போவோம். உள்ளே போய் இங்கே வந்துடும். ஐயோ, மூணு மூணா வரும்டா. ஐயோ, நான் கொஞ்சம் தள்ளி நின்னுக்கிறேன். ரெண்டுக்கே இந்த சைடு சாயறா. என்ன வாயில வார்த்தையே வரல பாசு? வாயில வேற ஏதாவது வரும். நார்மல் ஆயிடுங்க, நார்மல். இதுக்கு மேல தாங்க. மூணு ரவுண்டுக்கு அவ்வளவுதானா? ஏய், வேற லெவல்டா. ஏய், வேற லெவல்டா. கை தட்டுறா டேய். நினைச்சேன் எந்த ஒரு ப்ரொஃபஷனல்லையுமே வந்து சிறந்த ப்ரொஃபஷனல் வந்து இருக்குது ப்ரோ. இது சமைக்கிற விஷயம் வந்து வேற லெவல் ப்ரோ. ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இப்போ எவ்வளோ தான் வந்து நமக்கு சம்பளம் கொடுத்தாலும் போதும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். எவ்வளோ ட்ரெஸ் கொடுத்தாலும் போதும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் சாப்பிடும்போது மட்டும் வயிறு நினைஞ்சிச்சுனா போதும் போதும் போதுன்றோம் இல்லையா? அது கல்யாண வீடாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டுமா, போதுமா, ஏமா வைக்கிற வேஸ்ட்டாக போய்டுன்றோம். ஆனால் அந்த ஃபுட்டை சில பேர் வேஸ்ட் பண்ணும் போது எனக்கு செம்ம கோவம் வரும். ஆப்வியஸ்லி தயவு செஞ்சு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது எங்கே போடணும்? இல்லை அப்படி கேட்கக்கூடாது, அதெல்லாம் கேட்கக்கூடாது. ரொம்ப இதுக்கு வந்து மரியாதை இருக்குது. இது கடவுளுக்கு நிகரான ஒரு விஷயம். அதனால் இதை ஒரு பூனைக்கோ ஒரு நாய்க்கோ அப்படி கொடுக்காம இந்த மாதிரி யாருக்காவது நான் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஹெல்ப் பண்ணுவேன். இன்னைக்கு நான் ஹெல்ப் பண்ணல, டைம் ஆயிடுச்சுன்னு இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்த உடனே குரங்குன்னு சொன்னேங்கிறதுக்காக பூனை நாய் இன்னும் வேற ஏதாவது சொல்ல. சும்மா 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 இருங்க, உங்களுக்கு நல்ல ஸ்பூன் எடுத்துறேன், சீக்கிரம் சாப்பிடுங்க. வேற லெவல்ல இருக்கே. இதே நான் வச்சுக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. இது பாக்குறதுக்கு வேணா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா வந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியா இல்ல, நல்லா தான் இருக்கு. இது நல்லா இருக்குன்னு நினைச்சேன். ஒருவேளை லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு குடுப்பா? பாவி, பாக்காம சாப்பிட்டுறியா அப்படினு ஒண்ணுமே தெரியாம இருக்கு. ஹோட்டல்ல குடுப்பாங்களா லைட்லாம் ஆஃப் பண்ணி? ஆனா வந்து சுவை பிரமாதமா இருக்கு. சூப்பரா பிடிச்சிருக்கு. தேங்க் யூ, தேங்க் யூ.